நமஸ்தே குட்டீஸ். நம்மளோட குட்டி ஹிந்தி லேர்னர் சேனலில் நம்ம க்வெஸ்சன் ஆன்சர் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். க்வெஸ்சன் ஆன்சர் ஃபார் பிகினர்ஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிளேலிஸ்ட் இருக்குது, அது பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பிளேலிஸ்ட் 2லையும் பார்த்தீங்கன்னா 18 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து 19th வீடியோ. இதில் என்னென்ன க்வெஸ்சன்ஸ் இருக்குது, நம்மளோட ஆன்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ இன்னைக்கு க்வெஸ்சன் பாருங்க. சேப் கஹா மில்தாஹே, ஆப்பிள் எங்கே கிடைக்கிறது? சேப் காஷ்மீர் அவர் சிம்லா மே அதிக் மில்தாஹே, ஆப்பிள் வந்து காஷ்மீர்லையும் சிம்லாவிலையும் அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ இங்கே வந்து எப்படி ஆன்சர் கொடுத்துருவோம்னா, அந்த ஆப்பிள் வந்து பேசிக்காக எங்கே இருந்து நம்ம விளையுது கிடைக்குது அப்படிங்கிற அந்த மீனிங்கில் இங்கே இருக்கனால காஷ்மீர் அவர் சிம்லா இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஆன்சர் வந்து காஷ்மீரில் அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஷேப் காஷ்மீர்மே அதிக நிறுத்தவை, ஆப்பிள் வந்து காஷ்மீரில் அதிகமாக கிடைக்குது. இல்லை ஷேப் காஷ்மீர்மே மில்தாகே, ஆப்பிள் காஷ்மீரில் கிடைக்குது. இப்போ இந்த காஷ்மீர் அவர் சிம்லா அதை எடுத்துட்டு நம்ம என்ன ஆன்சர் வேணாலும் அந்த இடத்துல போட்டுக்கலாம். இப்போ சேபு ககா மில்தாகே அப்படின்னு இருக்குது. கொஸ்டினையும் நம்ம வந்து ஆப்பிள் எங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு பதிலாக நம்ம மாம்பழம் எங்கே கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆம் ககா மில்தாகே, மாம்பழம் எங்கே கிடைக்கிறது? இப்போ வந்து சேலம் வந்து மாம்பழத்துக்கு சேலத்து மாம்பழம்னு சொன்னால் அது வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் அப்படிம்பாங்க. ஸோ நம்ம வந்து அது மாதிரி சொல்லலாம். ஆம் சேலம் மே மில்தாகை, அதாவது மாம்பழம் வந்து சேலத்தில் கிடைக்குது, எல்லா இடத்துலையும் இருக்கும். அது வந்து ஸ்பெஷலாக அந்த இடத்த வந்து ஸ்பெஷலாக மாம்பழத்துக்கு சேலம் அப்படின்னா அது என்ன பண்ணு அந்த மாம்பழம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறதுனால அந்த பிளேஸை வந்து மென்ஷன் பண்ணி நம்ம சொல்லலாம். இப்போ வந்து பாருங்கள், ஆம் சேலமே அதிக் மில்தாகை, அதாவது மாம்பழம் சேலத்தில் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம எது வேணாலும் ஆன்சர் வந்து குவெஸ்டினையும் நமக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றிக்கலாம், ஆன்சரும் நமக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றிக்கலாம். அடுத்து பாருங்க, தும்கோ கியா ஃபல் பசந்துகை, உனக்கு தும்கோ அப்படின்னா உனக்கு, கியா ஃபல் என்ன பழம், பசந்துகை பிடிக்கும், உனக்கு என்ன பழம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்போ வந்து முஜே எனக்கு ஆம், ஆம் அப்படின்னா மேங்கோ மாம்பழம், பகுத் பசந்துகை பகுத் பசந்துகை மிகவும் பிடிக்கும். முஜே ஆம் பகுத் பசந்துகை, எனக்கு மாம்பழம் மிகவும் பிடிக்கும். இப்போ எனக்கு வந்து ஆப்பிள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். முஜே சேப் பகுத் பசந்துகை, எனக்கு ஆப்பிள் மிகவும் பிடிக்கும். இப்போ எனக்கு ஆப்பிள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும்னா முஜே சேப் பசந்துகை, அந்த பகுத் போடாமல் எனக்கு ஆப்பிள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பகுத் பசந்துகை சொல்லிக்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்து ஆரஞ்சு பழம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா முஜே நாரங்கி பகுத் பசந்துகை, எனக்கு ஆரஞ்சு பழம் மிகவும் பிடிக்கும், ரொம்ப எனக்கு ஆரஞ்சு பழம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே தான். அடுத்து பாருங்க, ஃபலோங்கா பாஜார் ககாகை, ஃபலோங் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் பழங்கள், பலோங்கா பாஜார் அப்படின்னா பழம் பழம் விற்கிற அந்த மார்க்கெட்டு, ககாகை எங்கே இருக்கிறது? பலோங்கா பாஜார் தோடி தூர் மேகை, பலோங்கா பாஜார் பழ மார்க்கெட் பழம் விற்கிற அந்த கடை கடை வீதி இருக்கு இல்லையா, தோடி தூர் மேகை கொஞ்ச தூரத்துல இருக்கு. இப்போ வந்து ஒரு சில இடத்துல பழத்துக்குன்னே தனியா மார்க்கெட் இருக்கும், அப்போ வந்து நம்ம வெஜிடபிள் வாங்கிட்டு இருக்கோம், அங்கே போயிட்டு பழம்லாம் எங்கே கிடைக்கும், பழம் மார்க்கெட் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதே தான் பழங்கா பாஜா ககாகை. இப்போ இதை வந்து நம்ம பழம் வாங்கிட்டு இருக்கோம், அந்த இடத்துல வெஜிடபிள் மார்க்கெட் காய்கறி மார்க்கெட் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்கணும்னா தர்காரியாங்கா பாஜா ககாகை. ஓகேவா, இந்த மாதிரி இந்த க்வெஸ்டினை நம்ம வந்து மாத்திக்கலாம். இப்போ இங்கே பழங்கா பாஜார் ககாகை அப்படின்னா பழ மார்க்கெட் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆன்சர் வந்து பழங்கா பாஜார் தோடி தூர்மே ஹை, பழ மார்க்கெட்டு கொஞ்சம் தூரத்தில் இருக்கு அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா நம்ம வந்து பழங்கா பாஜார் பாஸ்வாலி கலிமேகை, பக்கத்து ஸ்ட்ரீட்ல இருக்கு, பக்கத்து தெருவில் இருக்கு, பழ மார்க்கெட் வந்து பக்கத்து தெருவில் இருக்கு. இல்லைன்னா பாஸ்வாலி கதார் மேகை, பக்கத்து வரிசையில் பக்கத்து லைன்ல இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா அந்த மாதிரி சொல்லிக்கலாம். இப்போ பழங்கா பாஜார் பாஸ்வாலி கலிமேகை அப்படின்னா பக்கத்து தெருவில் இருக்கு, ஆன்சர் நம்ம மாத்தி போட்டுக்கலாம். அடுத்து பாருங்க, லில்லி ககா கில்தாகை, லில்லி பூ இருக்கு இல்லையா, ககா கில்தாகை எங்கே
கில்தாகை அப்படின்னா மலர்கிறது. லில்லி ஜல்ஸ்த்ரோதம் மே கில்தாகை, அதாவது லில்லி வந்து நீர்நிலைகளில், ஜல்ஸ்த்ரோதம் அப்படின்னா நீர்நிலைகள், லில்லி ஜல்ஸ்த்ரோதமே கில்தாகை, லில்லி பூ வந்து நீர்நிலைகளில் மலர்கிறது, பூக்கிறது. இப்போ வந்து குளத்துல பூக்குது அப்படின்னு சொல்லணும்னு வச்சுங்களேன், லில்லி தாளாமே கில்தாகை, அதாவது லில்லி பூ இருக்குல்லையா அது வந்து குளத்துல பூக்குது, லில்லி வந்து குளத்துல பூக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா லில்லி தாளாமே கில்தாகை. இங்கே ஜென்ரலா ஜல்ஸ்த்ரோதம் அப்படின்னா நீர்நிலைகளில், லில்லி ஜல்ஸ்த்ரோதமே கில்தாகை, லில்லி பூ வந்து நீர் இருக்கு அந்த பகுதியில பூக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பூல் கைசேகை, பூல் அப்படின்னா ஃபிளார், பூ எப்படி இருக்கிறது அப்படின்னு இங்க க்வெஸ்சன், பூ வந்து எப்படி இருக்கும், ஒன்னும் சாஃப்டா இருக்குன்னு சொல்லுவோம், இல்லைன்னா அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க, பூல் முலாயம் ஹை, பூல் முலாயம், முலாயம் அப்படின்னா சாஃப்ட், பூ வந்து சாஃப்டா இருக்கு. இல்ல பூல் சுந்தர் ஹை, பூ அழகா இருக்கு. ஓகேவா, அந்த மாதிரி நம்ம ஆன்சர் எப்படி என்னன்னு போட்டுக்கலாம். இப்ப இந்த குவஸ்டினையும் கூட நம்ம வந்து வேற மாதிரி மாத்தலாம். பூல் கைசேகை அப்படின்னா இந்த ஃபிளார் எப்படி இருக்கு, பூ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இந்த இடத்துல பழம் எப்படி இருக்கு அப்படின்னா பல் கைசேகை, பழம் எப்படி இருக்கு, இல்ல ஆம் கைசேகை, ஆம் மாம்பழம் எப்படி இருக்கு. அப்ப வந்து ஆம் ஆம் மீட்டாகை, ஆம் அச்சாகை, ஆம் தாஜாகை, ஆம் மீட்டாகை அப்படின்னா பழம் மாம்பழம் ஸ்வீட்டா இருக்கு, ஆம் அச்சாகை அப்படின்னா மாம்பழம் நல்லா இருக்கு, இல்ல ஆம் தாஜாகை அப்படின்னா மாம்பழம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இப்ப பூவுமே நம்ம வந்து சொல்லிக்கலாம், பூல் தாஜாகை அப்படின்னா ஃபிளவர் வந்து பூக்கள் ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்மளோட ஆன்சர் க்வெஸ்சனுக்கும் ஆன்சருக்கு ரெண்டுக்குமே நம்மளோட க்வெஸ்சனை கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஆன்சரும் இதுல இருக்க ஆன்சர் இல்லாம நம்மளோட ஆன்சர் வேற வேற ஆன்சர் அந்த இடத்துல ஆட் பண்ணி சென்டென்ஸ் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு லாங்குவேஜ் ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா. தேங்க்யூ.